நண்பர்களுக்கு வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள், சீமான் சொல்றது சரிதான். தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும், தமிழ்நாட்டை தமிழர் ஆள்றது தான் மிகச்சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். செல்வம் திண்டிவனம், சில அரசியல் தலைவர்கள் நம் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்களே, இது பற்றி உங்கள் கருத்து? வரவேற்கத்தக்கது, சரியாக தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை ஒரு செட்டியாரோ கவுண்டரோ ஒரு முதலியாரோ ஒரு தேவரோ ஒரு பிராமினோ நான் பிராமினோ ஒன்று ஆளணும் சொல்லலையே, ஒரு தமிழன் தானே ஆளணும் சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசுறவங்க எல்லாருமே தமிழ். சதாசிவம் தால்மியாபுரம். என்ன பார்த்துட்டீங்களா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் சொல்றதும் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றதும் ஏறக்குறைய ஒன்னா தான் இருக்குது. ரெண்டு பேருமே சொல்றாங்க தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொல்லி. அப்புறம் ஏன் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களும் சீமான் அவருடைய ரசிகர்களும் இப்படி ஒரு மிகப்பெரிய சண்டை வந்து இணையதளங்களில் போட்டுக்கிட்டு இருக்காங்க புரியல? ரஜினிகாந்த் சொல்கிறார் சிஸ்டம் சரியில்லைன்னு, சீமான் சொல்கிறார் சிஸ்டம் சரியில்லைன்னு, இவர் இங்கிலீஷில் சொல்கிறார் அவர் நிர்வாகம் சரியில்லைன்னு தமிழில் சொல்கிறார், அவ்வளோதான். ரெண்டு பேருமே இப்படி தான் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு மனக்கசப்பு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சீமானனுடைய தம்பிகளுக்கும் இருக்குது. நான் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களை நோக்கி ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். இந்த கேள்விகள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி நியாயமாக கண்ணியமாக யார் மனதும் புண்படாத வகையில் பதில் சொல்லுவாரோ அதே போல் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களும் நியாயமாக கண்ணியமான முறையில் பதில் சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நியாயமானவங்க, நேர்மையாக பதில் சொல்லுங்கள். சீமான் அண்ணனை உங்களுக்கு எதுக்காக பிடிக்கலை? எதுக்காக உங்களுக்கு சீமான் அண்ணனை பிடிக்கலை? தமிழ்நாட்டை ஏன் தமிழர் ஆளணும் சொல்லும்போது ரஜினிகாந்த் அவர்களும் அதே சொல்கிறாங்க, ஆனால் ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்க. சீமான் அண்ணனை ஏன் ஆதரிக்கலை? ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தில் சொல்கிறாங்க, ஏன் ஆதரிக்கலை அப்படிங்கிற விஷயத்தை நியாயமாக சொல்லுங்கள். இந்த ஒன்றுத்துக்கு உதவாத விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, ஒரு சில விமர்சனங்கள், அரிசி கப்பல்ங்கிறது, அப்புறம் AK-74, அப்புறம் ஆமக்கறி, அவர் இலங்கைக்கே போகலன்னு சொல்கிறது, அப்புறம் இந்த ஏதோ ஒரு ஈழத்து பெண்ணை தான் கெட்டிக்குவேன் அப்படின்னு சொன்னார், இல்லை முடியலன்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி ஒன்றுக்கு உதவாத ஒரு உப்புசப்பு இல்லாத விஷயங்கள் சொல்லாதீங்க, இதெல்லாம் கடந்து போன விஷயங்கள். ஆட்சிங்கிறது வேறு, தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது வேறு. அப்படி பார்த்தா எல்லா தனி மனிதனுக்குமே தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கையாக தான் இருக்கும். பட் நிர்வாக பொறுப்புங்கிறது வேறு. இந்த நிர்வாக பொறுப்பு அவர் வைக்கக்கூடிய திட்டங்களில் என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் தப்பாக பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், நியாயமான முறையில் சொல்லுங்கள். ஒருவேளை இது வந்து சீமான் அண்ணனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது சீமான் அண்ணன் தம்பிகளோ அல்லது அடுத்த முறை சீமான் அண்ணன் கட்சி சார்பாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய தம்பிகளோ இதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஓகே, நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் மேலே இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் திரு ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள் வைக்கிறாங்க. இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறத தாண்டி அந்த விமர்சனத்துக்கான நல்ல விஷயங்களை ரஜினி ரசிகர்கள் அவர்களிடத்தில் இல்லை இல்லை, இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் எங்கள் மேலே தவறான புரிதல் இருக்குது, நாங்கள் அப்படி இல்லை, மரம் நட்டுக்கிட்டு இருக்கிறோம், பாருங்கள் ரத்த தானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்து பாருங்கள் ஒரு கோடி பணத்திட்டம்னு பனை நட்டுக்கிட்டு இருக்கும்போது விஷயங்கள்லாம் செய்கிறத காட்ட முடியும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன விரும்பினாரோ அதே விஷயங்களை சீமானண்ண தம்பிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சிக்கிறத காட்டிக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே சமயத்தில் ரஜினிகாந்தோட ரசிகர்களும் சீமானண்ண ரசிகர்களும் ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா நாடு நல்லா இருக்கணும், அதுக்கு யார் ஆட்சி பண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், அவர் நான் ஆட்சி பண்ணுன்னு சொல்லலை, திரு ரஜினிகாந்த் அவர்கள் நான் ஆட்சி பண்ணுன்னு சொல்லவே இல்லை அந்த இடத்துல, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் யாரோ ஒருத்தர் கை காட்டுவேன் அவர் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு முதலமைச்சர் ஆசை இல்லை, ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் அப்படின்னு சொல்கிறார். இதே தான் சீமானு சொல்கிறார். சீமானா சீமானே ஆள போகிறானா, வேற ஒருத்தர் ஆளட்டும், என் கட்சியில் இருக்க தம்பிகள் ஆளட்டும், அல்லது திருமாவளவன் ஆளட்டும், அல்லது அன்புமணி ராமதாஸ் ஆளட்டும் சொல்லி தான் அவரும் வேற ஆளதை கேட்குறாரு. அந்த சிஸ்டத்தை சரி பண்ணணும், இந்த ஊழல் லஞ்சத்தை சரி பண்ணுங்கிற ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ ஏன் இந்த சீமான் அண்ணன் மேலே இவ்வளோ வன்மம், இவ்வளோ கோபம், இவ்வளோ வெறி அப்படிங்கிறத கொஞ்சம் மனதில் இருந்து பேசுங்க. உப்பு கசப்பு இல்லாத விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். சினிமாங்கிறது வேற, தனிப்பட்ட விஷயங்கள்ங்கிறது வேற. ஆட்சி அதிகாரம், சீமான் அண்ணன் ஆட்சி வந்து நாளைக்கு ரோடு போட்டாலோ அணை கட்டினாலோ பள்ளிக்கூடம் கட்டினாலோ இதெல்லாமே ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு வேண்டாம்னு சொல்ல போகிறாங்களா, அல்லது திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி துவங்கி அவர் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் சீமான் தம்பிகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி இல்லையே, எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஏன் வட இந்தியர்கள் இங்கே வந்தால் கூட பயன்படுத்திக்கலாம், இதுதான் யதார்த்த உண்மை இல்லையா? அப்படிங்கும்போது மனதிலிருந்து கொஞ்சம் தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கள். ஒரு சிலர்கள் வந்து அரசியல் நோக்கத்திற்காக வந்து ரஜினிகாந்த் ரசிகர்களையும் சீமான் அண்ணன் தம்பிகளையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமாக புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை நியாயமான முறையில் சொல்லுங்கள். நான் முன்பு சொன்னது போல் இது ஒருவேளை அண்ணன் சீமான் அண்ணனுடைய நெருக்கமான தம்பிகளோ அல்லது சீமான் அண்ணனே கூட இதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தால் ஒருவேளை நீங்கள் சீமான் அண்ணன் மேலே வைக்கக்கூடிய கோபமான அல்லது நியாயமான விமர்சனங்கள் எதுவோ அதை சீமான் அண்ணன் சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு தலைவன் அப்படின்னா ஒரு மனிதன் வந்து, இப்போது அண்ணன் சீமான் வந்து பிறக்கும்போது நான் அரசியல்வாதி வருவேன் சொல்லி வரல, அவர் கடந்த கால வாழ்க்கையில் பல தவறுகள் இருக்கலாம். ஒரு 10 வருஷமாக தான், ஒரு 9-10 வருஷமாக தான் அரசியல்னு சொல்லி இறங்கியிருக்கார். அதுக்கு முன்பு வந்து அவர் முதலமைச்சராக ஒரு கனவு அவருக்கு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அது அவரே பலமுறை பேசிட்டார். அப்படிங்கிற போது அவர் பழைய கால வாழ்க்கையில் பல தப்புகள் இருக்கலாம்,
அதெல்லாமே நம்ம தூசி தட்டி எடுத்தோம்னா, அப்படி ஒவ்வொரு அரசியல்வாதியும் தூசி தட்டி எடுத்தோம்னா இந்தியாவில் எந்த அரசியல்வாதியுமே அரசியல் பேச முடியாது இல்லையா? எல்லா அரசியல்வாதிகள் மேலேயும் ஒரு களங்கம் இருக்குது, அது வந்து மறுக்க முடியாத உண்மை. பிறக்கும் போதே ஒருத்தர் முதலமைச்சராக போகிறா அப்படிங்கக்கூடிய கோணத்திலேயே வளர்த்தா மட்டும்தான் அவர் மேலே தவறு இருக்கா இல்லாமல் இருக்கலாம், சரி தானே? அப்படி வந்து சீமான் அண்ணன் வரல, ஏன் திரு ரஜினிகாந்த் அவர்களுமே அப்படி வரல, அவருமே வந்து நான் முதலமைச்சர் ஆகவேன்னு இன்ன வரைக்கும் சொல்லலை, இன்னொருத்தரை தான் ஆக்குன்னு சொல்கிறார். அப்படிங்கும்போது களங்கம் இல்லாத மனுஷன் இங்கே யாருமே இல்லை. நம்ம இளையராஜா சொன்ன மாதிரி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் இல்லையா, இங்கே சுத்தமான மனுஷன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்படி சீமான் அண்ணன் மேலே தவறு இருக்கும், தவறு இருக்கும், அதில் ஒத்துக்கிறேன். அதில் எந்த தவறு இவர் மேலே தவறே இல்லை, மனித புனிதர் நான் சொல்ல வரலை. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் மனித புனிதர் நான் சொல்லலை, ரெண்டு பேரும் மேலே தவறு இருக்கும். சீமான் அண்ணன் மேலே உங்களுக்கு என்ன கோபம் இருக்குதுங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு நியாயமான முறையில் கண்ணியமான முறையில் பதிவு பண்ணினீங்கன்னா எதுக்காக நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை சீமான் அண்ணனோ அல்லது அவருடைய தம்பிகளோ நேரடியான முறையில் பார்த்துவோ, சரி ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் இந்த விஷயத்துக்காக தான் நம்மளை கோபப்படுறாங்க, அந்த தவறாக இருந்தால் திருத்திக்குவோம், அது சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ரஜினி ரசிகர்களுக்கு புரிய வைப்போம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரும், சுமூகமான நட்புறவு மலர்றதுக்கு சாத்தியமாக இருக்கும். எத்தனையோ போர்களால் முடிக்க முடியாத விஷயங்களை பேச்சுவார்த்தை மூலமாக முடிச்சிருக்காங்க உலகத்தில் இல்லையா? பேச்சுவார்த்தை மூலமாக சமாதானப்படுத்தி இந்த உலகத்தில் முடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நாட்டை நல்லவர்களாலனோ பிரச்சனை இல்லாத ஒரு ஆட்சி கொடுக்கணும்னு. சீமான் அண்ணன் சொல்கிறது அதுதான், அவரே முதலமைச்சர் ஆகிடும்னு அவர் சொல்லலை, அதை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்படி ரெண்டு பேருமே ஒரே கருத்தாக இருக்குது, ஏன் மோதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. ஒரு சக வாக்காளனா, தமிழ்நாட்டினுடைய வாக்காளனாக கேட்குறேன், எனக்கு வந்து சீமான் அண்ணனுக்கு வாக்கு செலுத்தணுங்கிற ஆசை. ஒருவேளை சீமான அண்ணனை விட பெட்டரான ஒரு கொள்கையை ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டாருன்னா வாக்கு செலுத்தலாம், அவர் சொல்லவும் மாட்டுறாரு, ரெண்டாவது கட்சி தொடங்குறேன்னு சொல்லவும் மாட்டுறாரு, அவர் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லவும் மாட்டுறாரு. இங்கே ஒருத்தர் சொல்லிக்கிட்டு திருத்தருவா கத்திக்கிட்டு இருக்கிறாரு, அப்போ இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற நோக்கம் எனக்கு இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். AK-74 ஆமைக்கறி, அப்புறம் அவர் அங்கே போகலை, இங்கே வரலை, அப்புறம் கதை கதையாக விடுறாரு, இதெல்லாம் விட்டுருங்க. ஆட்சி வரைவு திட்டம்னு ஒன்று கொடுத்துருக்காரு அவருடைய நாம் தமிழர் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, ஆட்சி வரைவு திட்டம்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு கோபமாக இருந்தாலும் சரி, சீமானை திட்டுறதுக்காவது அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இதில் இருக்கிறதெல்லாம் செயல்படுத்த முடியாதுன்னு கேவலமாக திட்டுங்க. ஏன்னா அந்த ஆட்சி வரைவு, ஒருவேளை ஒரு ஆட்சி அமைச்சு தப்பான வரைவை கொடுத்துடக்கூடாது இல்லையா, அதை படித்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கவே நினச்சிங்க, நல்லா திட்டுங்க. அதில் இருக்கிறத எதையுமே பார்க்காம திட்டுறது ஒரு மடத்தனம் நான் நினைக்கிறேன். அது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு புரியல. எந்த கட்சியுமே நான் இப்படி தான் ஆட்சி பண்ண போகிறேன்னு சொல்ல, தேர்தல் அறிக்கை கொடுத்து பார்த்துருப்போம், ஆட்சி வரைவு கொடுத்த ஒரே கட்சி, இந்தியாவிலே ஒரே கட்சி சீமான் கட்சி தான். அதனால தான் நான் ஆதரிக்கிறேன். நீங்கள் எதுக்காக ஆதரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. இதை ரஜினி ரசிகர்கள் மனதிலிருந்து பதில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி.